அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் கடந்த 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்க இருக்கிறோம். அதற்கு போதுமான விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம். முதலாவது கேள்வியாக, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது? உலகில் உள்ள புலிகளின் எண்ணிக்கையில் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளன. 2018 மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 2967 புலிகள் உள்ளன. இந்தியாவில் அதிகமான புலிகள் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிறது. புலிகள் பாதுகாப்பு தொடர்பான த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாநாடு என்பது 2015 நடைபெற்றது. இந்த நான்கு கூற்றுகளில் சரியான கூற்று எது என்று கேட்கப்பட்டிருக்கு. உலகில் உள்ள புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் 70% இருப்பதாகவும், 2018 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கணக்கின்படி இந்தியாவில் 2967 புலிகள் உள்ளதாகவும், இந்தியாவில் அதிகமான புலிகள் இருக்கக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேசம் என்றும், புலிகள் பாதுகாப்பு தொடர்பான மாநாடு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாநாடு என்பது 2015 நடைபெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் சரியான கூற்றுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி, 1, 2, 3 கூற்றுகள் சரியானதாக இருக்கிறது. நான்காவது கூற்று தவறானதாகும். இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாநாடு என்பது 2010 நடைபெற்றது, 2015 நடைபெறவில்லை. மற்ற மூன்று கூட்டங்களுமே சரியான கூற்றலாக இருக்கின்றன. இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாநாடு 2010 நடைபெற்றது இல்லையா, இந்த மாநாட்டில் தான் இந்த ஜூலை 29ஆம் தேதி உலக புலிகள் தினமாக கொண்டாடுவதற்கு முடிவு என்பது செய்யப்பட்டது. அதே போன்று இந்த உலகில் 13 நாடுகளில் புலிகள் என்பது வாழ்கிறது. எனவே இந்த 13 நாடுகளில் புலிகளுடைய எண்ணிக்கையை வந்து இரட்டிப்பாக்க வேண்டும் 2022 ஆண்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி கூட முடிவு என்பது இந்த மாநாட்டில் தான் முடிவெடுத்தாங்க. எனவே இதன் அடிப்படையில் 2018 ஆண்டே இந்த புலியுடைய எண்ணிக்கையை வந்து இந்தியா வந்து இரட்டிப்பாக்கியிருக்கிறது. ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக நம்ம வந்து அந்த இலக்கை வந்து முடிச்சிருக்கோம். ப்ராஜெக்ட் டைகர் என்பதை, இந்த புலிகளை பாதுகாப்பதற்காக இந்திய அரசானது ப்ராஜெக்ட் டைகர் என்பதை 1973 ஆண்டு அறிமுகம் செய்தது. அண்மையில் நம்ம படிச்சிருப்போம், இந்த புலிகள் கணக்கெடுப்பில் அதிகமான கேமராக்களை பயன்படுத்தியது கின்னஸ் சாதனையாக மாறியது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அது கூட இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த புலிகளுடைய எண்ணிக்கையில் நம்ம வந்து பார்க்கும்போது முதலாவது மாநிலமாக மத்திய பிரதேச மாநிலம் 526 புலிகள் இருக்கின்றன. அடுத்து இரண்டாவதாக பார்க்கும்போது 524 புலிகளுடன் கர்நாடக மாநிலம் இருக்கிறது. மூன்றாவதாக உத்தரகாண்ட் மாநிலம் 442 புலிகள் இருக்கின்றன. அடுத்து மகாராஷ்டிரா மாநிலம் 312, தமிழகத்தில் 264 புலிகளும் இருக்கின்றன. இந்த புலிகளுடைய எண்ணிக்கையில் தமிழகம் வந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறது. அது கூட நேரடியாக கேள்வியானது கேட்கப்படலாம். அடுத்ததாக, அண்மையில் செய்திகளில் வந்த ஸ்ரீ ஸ்ரீ ஜெய்காளி மாதா கோவில் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? அண்மையில் செய்திகளில் வந்த ஸ்ரீ ஸ்ரீ ஜெய்காளி மாதா கோவில் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இந்த கோவிலை இந்தியா தான் புனரமைத்தது. அதன் சார்பாக இந்த கேள்வியானது முன்வைக்கப்பட்டிருக்கு. இதற்கான சரியான பதில் வங்கதேசம், பங்களாதேஷில் தான் இந்த கோவிலான அமைந்திருக்கிறது. 300 ஆண்டுகள் பழமையான இக்கோயிலை இந்தியா வந்து அண்மையில் புனரமைத்தது. அடுத்ததாக, அண்மையில் செய்திகளில் வந்த இஸ்தான்புல் ஒப்பந்தம் இதோடு தொடர்புடையது? அண்மையில் செய்திகளில் வந்த இஸ்தான்புல் கன்வென்ஷன் என்பது இதோடு தொடர்புடையது. உலகளாவிய தடுப்பூசியினை கண்டுபிடித்தல், பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் வீட்டு வன்முறைகளை தடுப்பது, புலிகளின் எண்ணிக்கையினை இரட்டிப்பாக்குவது, பருவநிலை மாற்றம் தொடர்பானது. இதில் எது சரியானது? இஸ்தான்புல் ஒப்பந்தம். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் வீட்டு வன்முறைகளை தடுப்பதாகும். அதற்காக கொண்டு வரப்பட்டது ஒப்பந்தம் தான் இது. இப்போ ஏன் செய்தியில் வந்ததுன்னா, இந்த ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு நாடுகள் விலகி வருகின்றன. அதன் சார்பாக தான் செய்தியில் நம்ம படிச்சிருந்தோம். இவ்வொப்பந்தம் 2011 மேற்கொள்ளப்பட்டது. இந்த இஸ்தான்புல் நகரம் தர்க்கில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்ததாக, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? இந்தியா அண்மையில் 10 அகல ரயில் பாதை ரயில் இன்ஜின்களை வங்கதேசத்திற்கு வழங்கியது. ரூப்பர் அணுமின் நிலையத்தை இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து வங்கதேசத்தில் கட்டமைத்து வருகிறது. இந்தியா அண்மையில் 10 அகல ரயில் பாதை இன்ஜின்களை வங்கதேசத்திற்கு வழங்கியதென்றும், ரூப்பர் அணுமின் நிலையத்தை இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து வங்கதேசத்தில் கட்டமைத்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கூற்றுகளில் தவறான கூற்று எது? இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி, ஏதுமில்லை. இரண்டு கூற்றுகளுமே சரியான கூற்றுகளாக இருக்கின்றன. இந்தியாவின் சார்பாக 10 அகல ரயில் பாதை இன்ஜின்கள் வங்கதேசத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான உறவு என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கிறது.
அதேமாதிரி வங்க தேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரூப்பர் அணுமின் நிலையம் என்பது, இந்த ரூப்பர் அணுமின் நிலையத்தை இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து கட்டமைத்து வருகிறார்கள். ஏன்னா இந்தியா மட்டும் நேரடியாக செய்யலாம், ஆனால் என்எஸ்சியில் நம்ம வந்து உறுப்பினராக இல்லை. என்எஸ்சியில் நியூக்ளியர் சப்ளை குரூப்பில் நம்ம வந்து உறுப்பினராக இல்லாததன் காரணமாக நம்ம நேரடியாக அங்கே வந்து எந்த ஒரு அணுவையும் நம்ம வந்து கட்டமைக்க முடியாது. அதன் சார்பாக தான் ரஷ்யாவோட உதவியின் கூட உணவாக நம்ம அதை வந்து செய்து வருகிறோம். எனவே இந்த எனர்ஜி என்பது என்ன, எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்ற செய்தியெலாம் நீங்கள் வந்து ஒரு முறை படித்து பாருங்கள். ஏன் நம்ம எனர்ஜியில் வந்து ஜாயின் பண்ணல, அதையும் நீங்கள் படித்து பார்க்கணும். அடுத்தாக இந்தியா ரூபாய் 59,000 கோடி செலவில் மொத்தம் 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குகிறது. எனவே உலகளவில் பாதுகாப்பிற்காக அதிகமாக செலவிடும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? இந்தியா ரூபாய் 59,000 கோடி செலவில் மொத்தம் 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குகிறது. அதில் முதற்கட்டமாக 10 ரஃபேல் விமானங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 5 போர் விமானங்கள் இந்தியாவிற்கு கொண்டு வந்திருக்கணும். மீதம் இருக்கிற 5 போர் விமானங்கள் அந்த ஃப்ரான்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம் பயிற்சிக்காக. எனவே இதை சார்ந்து உலகளவில் பாதுகாப்பிற்காக அதிகமாக செலவிடும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? இதற்கான சில நிமிடத்தில் 3ஆம் இடத்தில் இந்தியா வந்திருக்கிறது. முதலாம் இடத்துல யூஎஸ்ஏ இருக்கிறது, 2ஆம் இடத்துல சீனா இருந்திருக்கிறது, 3ஆம் இடத்துல இந்தியா தான் இருக்குது. இந்த அளவுக்கு அதிகமாக டிஃபென்ஸில் நம்ம வந்து முதலீடு செஞ்சுட்டு வரோம். யுஎஸ் ஆனது இந்த 2019 மட்டுமே 738 பில்லியன் டாலர் அந்த அளவுக்கு அந்த டிஃபென்ஸ் செக்டரில் முதலீடு செஞ்சுருக்காங்க. இது வந்து எந்தளவுக்கு உலகளவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்டரில் முதலீடு செய்துள்ள நாடுகளுடைய பட்டியலில் நம்ம பார்க்கும்போது மொத்தமாக நாட்டில் 38% பங்கினை இந்த யுஎஸ்ஏ மட்டும் செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்ற செய்தி நம்ம வந்து தினமணி செய்தித்தாளில் நம்ம வந்து பார்த்துருந்தோம் விரிவாக. 2ஆம் இடத்துல சீனா வந்திருக்கிறது, 3ஆம் இடத்துல இந்தியா வந்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கடந்த 2019 நம்ம 71.1 பில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், செலவு பண்ணியிருந்தோம். அது கடந்த 2018 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கூடுதலாக இருந்தது அப்படின்னு செய்தி கூட நம்ம வந்து படிச்சிருந்தோம். வளர்ந்தோறும் நம்ம டிஃபென்ஸ் செக்டருக்கு செலவு செய்யக்கூடிய தொகை என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஏன்னா நம்மளுடைய அண்டை நாடோடு நம்ம கொஞ்சம் அந்தளவுக்கு இணக்கமான உறவு என்பது கிடையாது. குறிப்பாக பாகிஸ்தான் கூட சீனா கூட அதன் சார்பாக தான் இந்தளவுக்கு நம்ம டிஃபென்ஸ் செக்டர் அதிகமான முதலீடு செஞ்சு நிறைய இராணுவ தளவாடங்களை நம்ம வெளிநாட்டில் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு என்பது எந்த சட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் செயல்முறையாகும்? என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்பது எந்த சட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் செயல்முறையாகும்? நீர் சட்டம் 1972, காற்று சட்டம் 1981, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்பது இதை சார்ந்து ஒரு டிராஃப்ட், ஒரு வரைவு என்பது மத்திய அரசின் சார்பாக வெளியிடப்பட்டது. அது கொஞ்சம் கான்ட்ரவர்சிக்கு வந்து சிக்கியது. அது சார்பாக விரிவாக நம்ம தினமணி செய்தித்தாளில் படிச்சிருந்தோம். இதற்கான சரியான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறையாகும் இந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்பது. தற்போதுள்ள சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு என்பது 2006 கொண்டு வரப்பட்டது. எனவே இதற்கு மாற்றாக தற்போது 2020 வரைவு என்பது மத்திய அரசு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வரைவில் இருக்கக்கூடிய பல்வேறு குறைகளை பற்றியெல்லாம் நம்ம தினமணி செய்தித்தாளில் விரிவாக பார்த்துருப்போம். 2006 கொண்டு வரப்பட்ட இந்த இஏஏவுக்கும் 2020 கொண்டு வரப்பட்ட இந்த இஏஏவுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அடுத்ததாக கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது? தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படுகிறது. பிஎம் கேர்ஸ் நிதியானது தனியார் தணிக்கையாளரை கொண்டு தணிக்கை செய்யப்படுகிறது. இந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதி நமக்கு தெரியும், 1948 உருவாக்கம் செய்யப்பட்டது. இந்த பிஎம் கேர்ஸ் என்பது கடந்த மார்ச் 28 தொடங்கப்பட்டது என்ற செய்தி நமக்கு தெரியும். எனவே இரண்டுக்குமான வேறுபாடுகளை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதியை பொறுத்தவரைக்கும் மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படும் என்றும், இந்த பிஎம் கேர்ஸ் நிதியானது தனியார் தணிக்கையாளரை கொண்டு தணிக்கை செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இரண்டு குற்றங்களில் சரியான குற்று எது என்று கேட்கப்பட்டிருக்கு. சரியான குற்று எது? இதற்கான சரியான பதில் மேற்கண்ட இரண்டுமே சரியான குற்றுகளாக இருக்கின்றன. இந்த தேசிய பேரிடர் நிவாரணத்திற்கு இந்த என்டிஆர் ஃபண்ட் செல்லக்கூடிய நிதிக்கு மத்திய பட்ஜெட் நிதி என்பது ஒடுக்கப்படுகிறது. இந்த பிஎம் கேர்ஸை பொறுத்தவரைக்கும் மொத்த வாலண்டரி ஸ்கீம் தான். பொதுமக்கள் என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் இதில் வந்து பிஎம் கேர்ஸ் வந்து இருக்கும். இந்த பிஎம் கேர்ஸ் வந்து மார்ச் 28 தொடங்கப்பட்டது. அது இல்லாமல் இந்த பொதுமக்கள் மட்டுமே இதிலிருந்து கொடுப்பதன் காரணமாக கூட இது என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் தணிக்கையாளரை கொண்டு, இந்த என்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் இந்த சிஏஜி அப்படின்னு ஒரு பதவி இருக்கு இல்லையா, இவர் தான் என்ன பண்ணுவார், தணிக்கை பண்ணுவார். ஆனால் பிஎம் கேர்ஸை பொறுத்தவரைக்கும் தனியார் தணிக்கையாளரை கொண்டு அந்த தணிக்கை செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசிய பேரிடர் நிவாரண நிதி 1948 பிஎம் கேர்ஸ் என்பது மார்ச் 28 தான் 28 இருபத்தெட்டாம் தேதியும்
தொடங்கப்பட்டது. அடுத்ததாக, உலக இயற்கை பாதுகாப்பு நாளாக கொண்டாடப்பட்ட நாள் என்ன? உலக இயற்கை பாதுகாப்பு நாளாக கொண்டாடப்பட்ட நாள் என்ன? வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டேவாக கொண்டாடப்பட்ட நாள் என்ன? சரியான பதில் ஜூலை 28ஆம் தேதி. ஜூலை 28ஆம் தேதி. இதான் கடந்த 29ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளிலிருந்து நம்ம முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்த்துருப்போம். உங்களுக்கு பயனுள்ளவாக இருந்திருக்கூட நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.